நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துப்பாக்கி முனையில் கணவர் மற்றும் மைத்துனர் கண் எதிரே இளம்பெண்ணை கற்பழித்த 4 பேர் என்ற கும்பல் கற்பழித்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் டெல்லியில் மிகவும் அதிகரித்துள்ளது. சிறுமிகள் முதல் முதியோர் வரை பெண்களுக்கு அங்கு தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி வருகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக டெல்லி மாறியுள்ளது. இந்த நிலையில் மேலும் ஒரு பாலியல் பலாத்காரம் சம்பவம் நேற்று இரவு டெல்லியில் கூரான் பகுதியில் நடந்துள்ளது. குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கணவன் மற்றும் மைத்துனர் ஆகிய மூவரும் காரில் வந்து கொண்டிருந்தனர். கூரான் பகுதியில் உள்ள 56வது செக்டர் பிசினஸ் பார்க் அருகே காரை நிறுத்திய அப்பெண்ணின் கணவர் கீழே எழுங்கியுள்ளார். அப்போது அந்த பக்கம் வந்த 2 கால்களில் 4 பேர் வந்துள்ளனர். மேலும் அப்பெண்ணின் கணவர் மற்றும் மைத்துனர் துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளனர். அதையடுத்து காரில் இருந்த பெண்ணை வெளியே இழுத்து ஒருவர் மாறி ஒருவர் என 4 பேரும் கற்பழித்தனர். அதன் பின்னர் இதை வெளியே கூறினால் கொன்று விடுவோம் என மிரட்டிவிட்டு தங்கள் வந்த காரில் ஏறி தப்பிவிட்டனர். அப்போது அவர்களின் சென்ற கார் ஒன்றில் பதிவு எண்ணை கவனித்த அப்பெண்ணின் கணவர் இது குறித்து பின்னர் போலீசாரில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய கூரன் பகுதிய போலீசார் கார் எண்ணெய் வைத்து அசாம் பகுதியைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.